மொக்கச்சாமி. நந்தா நந்தா, எப்படா துபாயில இருந்து வந்த? நந்தா நந்தா. ஆமா, யார் கார் இது? என் கார். என் கார். உன் கார்ல உள்ள உக்காரமா ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால வெளியே தொங்கிட்டு வர. அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யும் இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசன் சொருகிருச்சு. அதை உருவி எரிஞ்சிட்டு வர்ற வழியில பிஏபிஎல் டாக்டர் பாத்துட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையா பேசுவான். ஆமா, இதயத்து கையில சுத்திக்கி இருக்க. நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால கையில போட்டு சுத்துறேன். சரி, அதை விட மொக்க, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்ட எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்துருக்கேன், வாங்க வாங்க போலாம். நல்ல குடிடா, ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாளு கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுலதான் நான் இருக்கேன்ல. அத பாக்காம சுட்டான் பாரு, என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது. ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பண்ண திட்டுற? பெத்து போட்டதுனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வரமாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவே மிந்திட்டே. இதாண்டா கிராமம், நடந்த உண்மை சொல்ல நம்பவே மாட்டேன். போய் உள்ள போய் காஃபி எடுத்துட்டோமா? அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கிறோம் முந்தி? அதுக்கு தானே வந்திருக்கான். நக்கலப்பட்டி பெரிய மாயன் மகள் புவனாவிற்கும், கல்கொண்டாம்பட்டி கிட்டப்பா மகன் வீரசமருக்கும் ஆவணி திங்கள் 20 நாள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம் பா. மாமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா வேற ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. உங்க பையனோட சேர்த்து வச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்குன்னு ஒரு முடிவை தேடிப்பேன். நான் வரேன் மாமா. நம்ம கெட்டப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே அவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்து பத்தாதா? ஏல இந்த கெட்டப்ப நம்பி எப்படி வந்திய? தெரியாம வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எங்களை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டா என்ன சாமி நாயம்? மூணு எண்ணுவேன், இந்த வட்டாரத்தை நிக்க கூடாது, ஓடி இருக்க. மூணு சார், உங்க பொண்ணு அப்படியே எங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்கு தெரியும்.
ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால் தான் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படித்த பொண்ணு கேட்குதா? உன் குடும்பத்தில் நடந்தது எனக்கு என்ன அவசியம்? உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோடு வாழ்ந்தேன். நீ யாரா எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு எவனோ ஒரு பொறுக்கிய கூட்டி கூடாது. இவன் தான் புருஷங்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் ஆனா அத மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அதுல ஒரு ஆளா உன்னை நான் நினைச்சுக்கிறேன். யாருக்கு யார் அப்ப அந்த வார்த்தையை இனிமே வாயால சொல்லாத. நான் உயிரோடு இருக்கிற காலத்துல எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ. பரவாயில்ல பாண்டி, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட நிறுத்து. கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. நன்றி. இது ஒண்ணு வச்சுதான் ஊருக்குள்ள வண்டி ஓடிந்தேன், அதையும் புடிங்கிட்டியா? புடுங்கனுக்கு நன்றி. நன்றி சொன்னதுக்கு நன்றி. என்னமா ரெடி ஆகாம உட்கார்ந்து இருக்க? ஏமா அழற? எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அவர் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடக்குது. அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீ போய் ரெடியா வாங்க. வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்ப்பு. நான் கல்யாணத்துக்கு வரல. இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். என்ன பாண்டி இது, கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாம? ஆமாப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பார்க்கட்டுமே. சரிப்பா. இந்த பயல காணோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லையா அத்தை. என்ன விஷயம்? உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா மீனாட்சி அம்மனுக்கு புடவை சாத்துறதா மாமா வேண்டியிருக்காரு. இப்ப போனாதான் காலையில முதல் தரிசனம் பார்க்க முடியும். எங்க போனான்னு தெரியலையே. சரி, வந்தா நீ சொல்லிரு, நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம். சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு வரோமா? பை அண்ணி. பை. பத்ரமா என்ன? பை. நித்த நித்த நெல்லி சோறு, நெய்மணிக்கும் கத்திரிக்கா. ஆஹா, பையன் புது மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சந்தோஷத்துல சிவகாமி அம்மா. மட்டன், சிக்கன், தலகரி, நண்டு இதெல்லாம் செஞ்சு வச்ச மொத்த வாசனையும் வருது. இதையெல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட வேண்டியதான். ஐ ஜாலி. வணக்கம். ஐயோ, வந்தே மத்த எடுத்து இன்னும் போகும், என்னெல்லாம் பண்ணுவாளோ? என்ன காப்பாத்துக்க யாருமே இல்லையா? ஏ தாயே, என் தாயே, என்ன யாராவது காப்பாத்துங்களா? என்ன தொட்டா நடுங்குற? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே. நாம என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி யோசிச்சனோ? எதுக்கு கிட்ட வர?
எதுக்கு என்ன அப்படி பாக்குற? எதுக்கு நீ இப்படி என்ன?